நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கால்நடைகளை கொன்று தூக்கிச் சென்ற நான்காவது சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேம்பையாபுரம் அணவன் குடியிருப்பு பகுதிகளில் கால்நடைகளை சிறுத்தை தாக்கி இழுத்து சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து வனத்துறையினர் தீவிர ஆய்வு செய்து இரு பகுதிகளிலும் மோப்பநாய் மூலமாக சிறுத்தை வந்த வழியை பின்தொடர்ந்து இரும்பு கூண்டுகளை மறைத்து வைத்தனர். இதில் கடந்த 19ஆம் தேதி வேம்பையாபுரத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து இரண்டு சிறுத்தைகள் சிக்கின. இந்நிலையில் நேற்று இரவு மீண்டும் ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியுள்ளது. பிடிபட்ட நான்கு சிறுத்தைகளும் அடர் வனப்பகுதியில் விடப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே பட்டப்பகலில் மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தாளிச்சங்கிலியை பறித்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜகீழ்பாக்கம் மாருதி நகரை சேர்ந்த சீதாலட்சுமி என்ற மூதாட்டி கடைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த நபர் மூதாட்டி அடிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு தப்பினார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனா்.